அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அருள் பெற்ற ரமலானுடைய மாதம் நெருங்கி வருகிறது. ரமலானுடைய தயாரிப்புகளில் நாம் ஈடுபட வேண்டிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. ரமலானுக்காக வேண்டியுள்ள தயாரிப்புகள் ரமலானை முன்னோக்கி இருக்கின்ற நம்மால் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தயாரிப்புகளை இரண்டு விதமாக பிரிக்கலாம். முதலாவது மெட்டீரியல் ரீதியான தயாரிப்புகள், இரண்டாவது சோல் உளரீதியான ரூஹானி ரீதியான தயாரிப்புகள். இந்த இரண்டு தயாரிப்புகளும் மிக இன்றியமையாதவை. இந்த இரண்டு தயாரிப்புகளிலும் முஸ்லிம் உம்மத் கவனம் செலுத்த வேண்டும். முதலாவது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வெளிரங்கமான தயாரிப்புகள். இது வீட்டிலே ஒரு தயாரிப்பு இருக்கும், பள்ளியை நடத்தக்கூடிய நிர்வாகிகள் அவர்கள் தங்களுடைய தயாரிப்புகளிலே இருப்பார்கள். உதாரணமாக ரமலான் நெருங்கி வரும் பொழுது முஸ்லிம்களுடைய முகங்கள் எல்லாம் பிரகாசிக்கும். காரணம் என்னவென்றால், நோன்பு கஞ்சி கிடைக்கின்றது. ஏறத்தாழ ஒரு வருட காலம் நோன்பு கஞ்சியே பார்க்காமல் இருந்த முகங்கள் எல்லாம் இனிமேல் நோன்பு கஞ்சியே பார்க்கப் போகிறது. அது நோன்பு கஞ்சி மட்டுமா? ஆகா, எத்தனை அருமையான சுவையான உணவு அது! நடுவிலே கஞ்சி, சுற்றுச்சூழ சமூசா, வடை, வட்லாப்பம், கடல் பாசி அப்படின்னு விதவிதமான வகைகள். இதை பார்க்கிறதா, அதை பார்க்கிறதா, எதை எடுக்கிறது, எதை சாப்பிடுறது, எதில் இன்பம் கொள்வது என்று திணறடிக்கக்கூடிய அளவிற்கு நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் கொட்டி கொடுக்கக்கூடிய பரக்கத்தான மாதம். எனவே இதுல எப்படி ஈடுபடுறது, எப்படி கஞ்சி காய்ச்சிறது, எந்த வடையை வாங்குறது, எந்த கடையில வாங்குறது, சமுசாவை வாங்குறதா, வடையை வாங்குறதா, வடையில பருப்பு வடையை வாங்குறதா, உளுந்த வடையை வாங்குறதா? இது ஒரு பெரிய மெட்டீரியல் ரீதியான தயாரிப்பு. நம்மவர்களுக்கு மிக அதிகமான நேரங்கள் இதிலேயே ரமலானுக்கு முன்னால் நாம் கழித்து விடுகின்றோம். இதில் எதை எடுக்கிறது? வீட்டு பெண்களுக்கா, அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல். எதை தயாரிக்கிறது? நம்முடைய வீட்டார்களுக்கு என்னென்ன வகையான உணவுகளை தயாரித்து நாம் ரமலானிலே கொடுக்கலாம்? இது வெளிப்படையான தயாரிப்பு. இதில் அந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாம் வந்ததுக்கு பிறகு அவனுங்க பாட்டுக்கு ஏராளமான டிப்ஸுகள். வரக்கூடிய ரமலானுடைய காலம் வெயில் காலத்தில் வருது, அதனால நீங்க தயிர் நிறைய வச்சுக்கிடுங்க. தயிர்ல உப்பு போட்டு நீங்க சகருக்கு நிறைய சாப்பிடுங்க. புளியை போட்டு சாப்பிடுங்க, அதை போட்டு சாப்பிடுங்க, இதை போட்டு சாப்பிடுங்க, இது 1000 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு ரமலானுடைய நன்மைகளாம் கிடைக்கும். வாட்ஸ்அப் இருக்குதா? இது இந்த உலகத்தில் வந்து ஒரு பெரிய கொடுப்பினையும் கூட, முசீபத்தும் கூட. உடனே பக்கத்தில் தான் பட்டன் இருக்குது ஷேர். இதை இன்னும் 10 பேருக்கு ஷேர் செய்யுங்க, உங்களுக்கு அல்லாஹ் 1000 நன்மையை பதிவேட்டில் எழுதிடுவான். என்னவோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நேரடியாக உண்ட வகி சொன்ன மாதிரி. இதில் கொடுக்குற பில்டப், இதை பார்த்துட்டு இவன் உடனே மனம் கலங்கிடுது. நம்ம ஒரு சமயம் ஷேர் பண்ணாமல் இருந்தா பெரிய பாவியாக மாறிடுவோமோ? உடனே ஷேர் பண்ணுற அடுத்தவனுக்கு, அதை பார்க்கிறவன் ஆஹா, இன்னும் 4 பேருக்கு. ரொம்ப அறிவாளிகள்லாம் கூடி இருக்கிற இடத்துல நான் காது கொடுத்து கேட்குறேன், இந்த தடவை வெயில் காலமாமே, அதனால காலையில் தயிரில் உப்பு போட்டு சாப்பிட்டா தாகமே எடுக்காதுன்னு டிப்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கா சார்? அதனால நீங்களும் அந்த மாதிரி செய்யுங்க. நம்மளுக்கு அட்வைஸ், ரமலான் எப்படி இருக்க வேண்டும், ரமலானுடைய காலங்களில் ஏற்படக்கூடிய இந்த இன்ப துன்பங்களை எல்லாம் அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதெல்லாம் போய் அதை எப்படி எதிர்கொள்வது என்பது உலகளாவிய ரீதியாக, உலகத்திலே இருக்கக்கூடிய வெளிரங்கமான இந்த பசப்புகளுக்கெல்லாம் இந்த உம்மத் ஆசைப்படக்கூடிய, ஆவலாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. இது ஒரு மிகவும் அபாயகரமான நிலைமை. இது அல்ல நம்முடைய தயாரிப்பு. அடுத்து சில பேர் முன்னால இருந்து 6 மாசம் 7 மாசத்துக்கு முன்னால இருந்து ரமலான் என்றைக்கு வருகிறது என்று யாராவது ஒரு அறிவிப்பை செய்தால் அவருக்கு 1000 நன்மைகள் எழுதப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். யார் சொன்னா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அல்லது யார் அறிவிப்பாளர்? யார் உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறவங்க அறிவிப்பாளரா? ராவியா? அவர்கள் எல்லாம் முஹத்திஸா?
இதை நாலு பேருக்கு அனுப்பி, அவன் பத்து பேருக்கு அனுப்பி, அது அதுல போட இதுல போட. இப்போ தான் இணையதளங்களின் மூலமாக சமூக ஊடகங்கள் எக்கச்சக்கமா பரவி போச்சு, எல்லாத்துலயும் போடுறாங்க. ஒரு ஆலிம் நன்கு அறிந்தவர் அப்படின்னு தெரிஞ்சு நாம அவருக்கு அட்வைஸ் பண்றதுக்காக வேண்டி இவங்க அவங்களுக்கே அனுப்புறாங்க. முதல்ல யார் ரமலான பத்தி சொல்றாங்களோ அவங்களுக்கு இத்தனை நன்மை. பாவம் அனுப்புறவங்க அறியாமையில் இருக்கின்றார்கள், ஒரு ஆவலில் அனுப்புகின்றார்கள். ஆனால் இதுவே ஒரு மிகப்பெரிய தவறுக்கு வழிவகுக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் சொல்லாத செய்தியை யார் நான் சொன்னதாக இட்டு கட்டுகிறாரோ அவர் தன்னுடைய ஒதுங்குதளத்தை நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும். மன் கதிபாலய முதாம்மிதன் நான் சொல்லாத ஒன்றை என் மீது யார் பொய்யாக சொல்லுகின்றாரோ அவர் தனது தங்குமிடத்தை நரகமாக்கிக் கொள்ளட்டும். இது முழுக்க முழுக்க இட்டு கட்டப்பட்ட ஒன்று. இது கொஞ்சமும் உண்மை கிடையாது, இது ஹதீஸும் கிடையாது. யாரோ ஒருவர் இதை கட்டி கதை விட்டு விட்டார். இன்றைக்கு முஸ்லிம் உம்மத் இதை முழு அளவில் பரப்பிக் கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் ஷேர் செய்கின்றோமோ அவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹ் என்னை மன்னித்துக் கொள்வாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத ஒரு செய்தியை நான் சொன்னதாக அறிவித்திருக்கின்றேன். எந்த அளவுக்கு அப்படின்னா, நம்ம துஆவுல ஓதுறோம் பாருங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிகனா ரமலான். யா அல்லாஹ், ரஜபலையும் ஷஅபான்லையும் நீ பரக்கத்து செய்வாயாக, எங்களை ரமலான் வரைக்கும் உயிர் வாழ செய்வாயாக. இந்த துஆவே ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது, இதுவே ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது. இப்ப சொன்னா மக்கா பள்ளியாஜத்தை கழுத்து நெரிச்சிருவாங்க வெளியில இருந்து வந்து. என்னங்க, எல்லாரும் நாங்க ஓதிக்கிட்டு இருக்கிறோம், நீங்க இதுவே ரமலான் வரைக்கும் எங்களை உயிர் வாழ செய்வாயாக சொல்றதுக்கு நமக்கு என்னங்க இருக்குது இருக்குது? நாம யார் அதை சொல்வதற்கு? அல்லாஹ் இந்த ரமலானை கொடுத்தால் அதில் நமக்கு நசீப் இருக்கிறது. இந்த ரமலானில் இல்லை என்றால் அல்லாஹ் நம்முடைய உயிரை எடுத்துக்கொண்டால் இந்த ரமலான் இல்லை, அடுத்த ரமலான்ல மொத்தா போக போறோம், இதுல என்ன இருக்கு? அதனால யாருக்கு ரஜபு ஷாபான்லாம் உயிர் இருந்துச்சு அவங்க எல்லாம் ரமலான்ல இருக்கணுங்கிற என்ன அவசியம் இருக்கு? அதுல பரக்கத்து செய்தா ரமலான்ல பரக்கத்து செய்ய வேண்டாமா? ஏனைய பிறை மாதங்களில் பரக்கத்து செய்ய வேண்டாமா? அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு துவாவை கற்றுக் கொடுத்திருப்பார்களா? எந்த யோசனையும் கிடையாது. ஆனாலும் சொல்லுகின்றோம், ஹைர், அல்லாஹு தாலா பரக்கத்து செய்யட்டும், அல்லாஹு தாலா ரமலானில் வாழ வைக்கட்டும், அதில் நமக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் அன்னலம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக செய்திகளை நாம் வெளியிடுவதும் செய்திகளை பரப்புவதும் இதை பிறர் ஹதீஸ் என்று அறிவிப்பதற்காக வேண்டி நாமும் ஒரு ஆளாக இருப்பதும் இருக்கின்றது. இது ரொம்ப ரொம்ப பெரிய தவறு. இது ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்குது. சாதாரண மக்கள் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மன்னித்துக் கொள்வானாக. இதுல அறிஞர்கள் என்று வரக்கூடியவர்கள் இப்ப ஆரம்பிப்பான் பெற பார்க்கிறது. இதை கண்ணால பார்க்கணுமா, கருவியால பார்க்கணுமா, என்னன்னா நுண்ணாலையாவது பாரு. இதை எதுக்கு நீ சர்ச்சையாக்குற? ஏன் இதை சர்ச்சையாக்குவதற்காக வேண்டி மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய தவறான கண்ணோட்டத்தை நீங்கள் உருவாக்கிக் கொள்கின்றீர்கள்? மாட்டிக்கொள்வது அத்தனை பேரும் மக்கள் தான். ஏங்க, சவுதியில அன்னைக்கே பரப்பாத்துட்டாங்களாம, ஏன் நம்மளுக்கு உண்மைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்க? நமக்கே இப்ப வாட்ஸ்அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹசரத், நீங்க கண்ணால பிறப்பாக்குற குரூப்பா இல்லனா கருவியால பிறப்பாக்குற குரூப்பா? நமக்கு ஏன்னா நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நாங்க உங்களை பத்தி சொல்லுவோம். எதுக்கு இந்த உலகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலிருந்து எந்த நடைமுறையை கையாளுகின்றதோ அந்த நடைமுறை தான் இதுவரைக்கும் இருக்கின்றது. இன்னைக்கு வரலாம், இன்னைக்கு டெலிஸ்கோப் வரலாம், மேல போய் நீங்கள் இந்த தொலைநோக்கு கருவியை கொண்டு ராக்கெட்ல போய் கூட பார்க்கலாம். ஏன்னா இருக்கக்கூடிய நிலா இருக்கத்தான் செய்யும், இல்லாம போகாது. சின்ன நிலா தெரியாது, உங்களுக்கு முழு நிலவே தெரியும் மேலே போய் பார்த்தால். அதுவா சரியா சொன்னது? சாதாரண ஒரு பாமரன் அவன் இருந்த இடத்தில் இருந்து கொண்டு தீனுடைய அமலை செய்வதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் அந்த சந்திரனினுடைய தே பிறை நிலைகளையும் வளர் பிறை நிலைகளையும் உருவாக்கி அருள்கின்றான். எதற்கு? நீ இருக்கின்ற பூமியிலேயே இருந்து உன்னுடைய வணக்கங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஹஜ்ஜினுடைய நேரங்களில் அதுதான் பயன்படுகிறது, நோன்பினுடைய காலங்களில் அதுதான் பயன்படுகிறது, மாதங்களை கணக்கிடுவதற்கு அதுதான் பயன்படுகிறது, மாதத்தை வைத்து வருடங்களை கணக்கிடுவதற்கு அதுதான் பயன்படுகிறது, வயதை கணக்கிடுவதற்கு அதுதான் பயன்படுகிறது. எல்லாத்துக்கும் போய் மேல போய் தொலைநோக்கு கருவியை கொண்டு பார்த்து வருவதற்கு யாருக்கு தகுதி இருக்கின்றது? எனவே இவைகள் எல்லாம் வெளியிலே தெரியக்கூடிய ஆவலாதிகள், வெளியிலே தெரியக்கூடிய மெட்டீரியல் ரீதியான தயாரிப்புகள்,
வெளிரங்கமான தயாரிப்புகள். அடுத்து ஒருதான் வருவான், தராவி 8 ரக்காத்தா 20 ரக்காத்தா, எங்க 8 நடக்குது அங்க போவோம், இங்க 20 நடக்குது, இவன் சரியில்லடா, இவன் நபி வழியை பின்பற்றுறது கிடையாது, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கூட என்ன தெரியுமா சொல்றானுங்க, இவங்க எல்லாம் முஷிரிக்கு, இவங்க எல்லாம் முஷிரிக்கு. எப்படி இந்த நாக்கு வருகிறது? மூமினானவர்களை பார்த்து முஷிரிக்குகள் என்றும் சிறுக்கு வைக்கக்கூடியவர்கள் என்றும் சொல்லுவதற்கு உங்களுக்கு எப்படி நாக்கு வருகிறது? எவ்வளவு பெரிய தவறு இது! உங்களுடைய கொள்கைகளிலே நீங்கள் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள். யாரும் வேண்டாம் சொல்லல, அடுத்தவர்களை சிறுக்கு வைப்பவர்கள் என்று எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? இதிலேயே இந்த உம்மத்தை உலர்த்தி எடுக்கிறது. ரமலான் முழுவதும் 8 20 8 20 8 சொன்னா 1 கோடி ரூபா அந்த பக்கம் வருது, 20 சொன்னா 1 கோடி ரூபா அடிச்சுக்கிட்டு சாவுங்க. ரமலான் பூரா வேற எதையும் கவனிக்க வேண்டியதில்லை, வேற அமல்கள் வேற என்ன ஒண்ணுமே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய மாதத்தில் ரமலானுக்காக வேண்டி நோன்பு வைப்பார்கள். யாராவது சொல்றாங்களா எப்ப நோன்பு வைப்பாங்க? ஷஅபானிலேயே நோன்பு வைக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஷஅபானுடைய மாதம் முழுவதும் நோன்பு வைப்பார்கள். ரமலான் வருவதற்கு 2-1 நாளைக்கு முன்புதான் நோன்பை விடுவார்கள். ஷஅபானுடைய மாதத்திற்கும் ரமலானுடைய மாதத்திற்கும் இடையிலே வித்தியாசத்தை காண்பிப்பதற்காக. ஷாபானுடைய மாதத்தில் நிறைய நோன்பு வைக்கக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். எனவே நாம் எவைகளை எடுக்கின்றோம், எவைகளை விடுகின்றோம் என்பதிலே மிகுந்த கவனம் தேவை. இவ்வாறான தவறான செய்திகள், இப்படிப்பட்ட வெளிரங்கமான பாதிப்புகளிலிருந்து முதலில் நாம் நமக்கு நாமே முதலில் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். வேண்டா, இது சரியில்லை. இப்படிப்பட்ட நிலைமைகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பதும் யாரோ அவர்களிடமிருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ரீதியிலான விஷயங்களை விடுங்க. அடுத்து ரமலானுடைய தயாரிப்பு. ரமலானுடைய தயாரிப்பில் நான் முதலிலே சொல்கின்றேன், ரமலானுடைய தயாரிப்பில் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய முதலாவது நிலை என்னவென்றால், ஷஅபானுடைய மாதத்தில் நோன்பு பிடிக்க ஆரம்பிப்பது. இன்னும் ஷஅபான் மிச்சம் இருக்கு, நாடியவர்கள் நோன்பு பிடிக்கலாம், அது சுன்னத். ஷஅபானுடைய கடைசியில நோன்பை விட்டுடுங்க, கடைசியில ஒரு 3 நாளைக்கு முன்னால நோன்பை விட்டுடுங்க. அதற்கிடையில் நீங்கள் நோன்பு வைத்தால் அது ரமலானுடைய தயாரிப்பு. நீங்கள் எதிலெல்லாம் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றீர்களோ, நீங்கள் எதிலெல்லாம் கருத்து வேறுபாடுகள் கொண்டிருக்கின்றீர்களோ, அனைத்தில் இருந்தும் உங்களை முற்றிலுமாக நீக்குவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. அதை முதலிலே கடைபிடியுங்கள். இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்திய ஒன்று, யார் ரமலானுடைய காலங்களை அடைவார்களோ அவர்கள் அதற்கு முன்னாலேயே தௌபா செய்து கொள்ளட்டும். தௌபா செய்து கொள்ளட்டும். தௌபா செய்வதற்கு முன்னால் நாம் சிலவற்றை செய்து கொண்டிருக்கின்றோம். தௌபா என்பது இஸ்லாத்தில் ஏதோ சடங்கு சம்பிரதாயம் அல்ல. கிறிஸ்தவர்கள் ஃபாதருக்கு முன்னால போய் நின்று கொண்டு ஆண்டவரே என்னை மன்னித்து விடும், ஆம் நான் உன்னை மன்னித்து விட்டேன், முடிஞ்சு போச்சு, இதுதான் அங்க தௌபா. இந்து பெருமக்கள் அவர்கள் கங்கையில குளிச்சா அதோட கரைஞ்சு போயிடும் பாவம்லாம். இஸ்லாம் ரொம்ப தெளிவா இருக்கும், ஏமாத்தவெல்லாம் விடாது, ரொம்ப தெளிவாக சொல்கிறது. நீங்கள் தௌபா செய்ய வேண்டும் என்றால் எந்த பாவங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த பாவங்களிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். சும்மா சொல்லிட்டு நான் மன்னிச்சுட்டு அதுவல்ல, நீங்கள் செய்கின்ற பாவத்திலிருந்து எப்பொழுது நீங்கள் விடுபடுகின்றீர்களோ அதுதான் உங்களுடைய தௌபா. ஒருத்தர் 10,000 ரூபாய் கடன் வாங்கினோம், கொடுக்கல, 1 வருஷம் ஆச்சு 2 வருஷம் ஆச்சு 3 வருஷம் ஆச்சு, 1 வாரத்தில் தந்துடுறேன் தவணை கொடுக்கப்பட்டு வந்தது. இன்றைக்கு பல வருடங்கள் கழித்தும் அது கொடுக்கப்படவில்லை. இவர் வந்து அல்லாட்ட கையேந்தி, யா அல்லாஹ், ஆத்ரஹ்மானுக்கு 1,000 ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கு, 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கு, என்ன மன்னிச்சிரு. ஒரு காலமும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். சரியத் என்ன தெரியுமா சொல்லுது? முதல்ல அந்த 1,000-ஐயோ 10,000-ஐயோ கூடு, அதுதான் தௌபா. கடனை கொடுத்துரு. எந்த அளவிற்கு நாளை மறுமையிலே வந்து அல்லாஹ்விடத்திலே நிற்கும் பொழுது கூட அல்லாஹுவால் மன்னிக்க முடியாது அந்த அப்துர் ரஹ்மான் மன்னிக்கிற வரைக்கும். கடன் வாங்கியவர் கடன் வாங்கியவர் இவரை மன்னிக்க வேண்டும், கடன் கொடுத்தவர் கடன் வாங்கியவரை மன்னிக்க வேண்டும். மறுமையில் அது நடக்குமா? மறுமையில் ஒரு கிளாஸ் தண்ணீருக்கே அல்லல் பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது கடனை எப்படி இவர் மன்னிப்பார்? யாருன்னா அவர்கிட்ட என்னென்ன நன்மை இருக்கோ அதை நம்மளுக்கு தள்ளி விட்டுருன்னு சொல்லிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. எனவே தௌபா என்பது எப்படி இருக்க வேண்டும்? தௌபாவினுடைய முதல் வாசலை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். தௌபாவினுடைய முதல் வாசல், நம்ம வீட்டில் உள்ள டிவி பெட்டி எடுத்து பரன்ல போட்டுறது. என்ன ஜித்து,
தௌபான்னு சொன்னா அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லணும். பெரிய பெரிய தௌபாலாம் இஸ்திக்ஃபார்லாம் நிறைய துவாக்கள்லாம் வந்திருக்குது. நான் வேணா எங்க அத்தா பேர்ல ஈசா சுவாபுக்காக வேண்டி அடிச்சு கொடுக்கறேன், வேணா அதை சொல்லுங்க. புதுசா சொல்றீங்களா சேர்த்து டிவி பெட்டி எடுத்து போடணும்னு. இதுதான் முதல் தௌபா. முதல் தௌபா என்ன? டிவி பாக்குறது நிறுத்துறது ரமலான்ல. அது யார் பேசினாலும் சரி, தப்சீரே வந்தாலும் சரி, டிவியை பார்க்கவே பார்க்காதீங்க ரமலான்ல. ரமலானுடைய காலங்களில் முழுக்க எடுத்து நல்லா கட்டி தூக்கி பரன் மேல போட்டுருங்க. என் பிள்ளை டென்த் படிக்குது, என் பிள்ளை டுவெல்த் படிக்குதுன்னு சொன்ன உடனேயே கேபிளை கட் பண்றோம்ல. இந்த உலகத்திற்காக வேண்டி நாம் எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர்கள். மாஷாஅல்லாஹ், அல்லாஹ்விற்காக வேண்டி இதை செய்வோம், அல்லாஹ்விற்காக வேண்டி இதை செய்வோம். இரண்டாவது, பத்திரிகை படிக்கும் பழக்கமுடையவர்கள் கூட அதை விட்டு விடுவது நல்லது. நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போறது மாதிரி உங்களுக்கு தெரியும். இல்ல, யார் குர்ஆன் ஹதீஸை ஓதிக்கொண்டு ஓதி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய குர்ஆன் ஹதீஸ் ஓதி கொடுப்பதை கூட மூட்டை கட்டிவிட்டு அமல்களிலே ஈடுபட வேண்டிய காலம் ரமலானுடைய காலம். புரிந்து கொள்ளுங்கள், சலஃபுகளினுடைய நிலை எப்படி இருந்தது? ஒரு நாளைக்கு இரண்டு குர்ஆன், ஒரு நாளைக்கு 100 ரகாத்துகள், ஒரு நாளைக்கு அவர்களால் முடிந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வது என்ற அளவிற்கு சலஃபு சாலிஹீன்கள் இருந்திருக்கின்றார்கள். நம்முடைய முன்னோர்கள் வழிபார்கள் இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் ஓதி கொடுத்துக் கொண்டிருந்த தஃப்ஸீருடைய வகுப்புகள், அவர்கள் ஓதி கொடுத்துக் கொண்டிருந்த ஹதீஸுடைய வகுப்புகள் அனைத்தும் இந்த ஒரு மாதத்திற்கு பந்த், மூடப்படும். முழுக்க முழுக்க அமல்களுக்காக வேண்டி உள்ள ஒரு காலம். இது ஒரு மிலிட்டரி டைம் மாதிரி, ஒரு ராணுவத்தில் இருக்கின்ற பயிற்சி மாதிரி இந்த ரமலானுடைய காலம். எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்து விட்டு ரமலானுடைய செயல்களிலே ஈடுபட வேண்டிய காலம். எனவே பத்திரிகை படிக்கிறதை கூட நிறுத்துறது ரொம்ப நல்லது. அதை விட அதிகமாக நமக்கு நல்ல தெரியும், அவர் இங்க தொழுதுகிட்டு இருக்கும் போதே தொழுகையிலிருந்து வாடா வாடா வெளியே வாடா அப்படின்னு சொல்றதுக்கு டிங் டிங் அப்படின்னு ஒரு அடி அடிக்கும், உடனே இவர் வெளியே போயிடுவாரு. இன்னும் 1 கோடி ரூபாய் லாட்டரி சீட் விழுந்திருக்க மாதிரி பார்ப்பாரு. என்ன, பேஸ்புக்ல வந்திருக்கும், வாட்ஸ்அப் வந்திருக்கும், இதானே இப்ப செய்தான். செய்தாங்க இருந்து உடனே இவரை தொழுகிட்டு இருக்கும் போதே, தொழுதுகிட்டு இருக்கும் போதே அது அடிச்சிருச்சுன்னு வைங்க, முடிஞ்சு போச்சு. எப்படா இமாம் சலாம் கொடுப்பாரு, உடனே வெளியே எந்திரிச்சு ஓடுவாரு. ஏதோ ஒரு பெரிய அளவுல சதக்கா கொடுக்கறதுக்கு ஓடுனது மாதிரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைத்த உடன் திடீரென மக்களுடைய பிடரிகளை தாண்டி வேகமாக வெளியே சென்றார்கள். சென்று விட்டு கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்தார்கள். வந்ததற்கு பிறகு சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், என் அருமை மக்களே, வீட்டிலே கொஞ்சம் தங்க கட்டி இருந்தது, தொழுது முடிப்பதற்குள் என்னுடைய உயிரை அல்லாஹ் எடுத்து விட்டால் என்ன செய்வது, எனவே அதை நான் சதக்கா செய்து விட்டு இப்பொழுது வந்தேன். அந்த அளவு நேரம் கூட என்னால் விட முடியவில்லை என்றார்கள். அது மாதிரி தொழுது முடிஞ்ச உடனே ஓடுறது. என்ன ஓடி அவன் என்ன செய்ய போறான் பார்த்து அங்க போய் பார்த்துக்கிட்டே இருப்பான். இந்த ரெண்டு முசீபத்தையும் முதல்ல முடக்குங்க. இதை முடக்குனா இங்க உசிரே போயிடுவேன். கொஞ்ச நேரம் அந்த டேட்டா வந்து மிச்சம் இல்லைன்னு வைங்க, இவருக்கு வைஃபை கனெக்ஷன் இல்லைன்னா இருக்க முடியல. அத்தாவுக்கும் இருக்க முடியல, மகனுக்கும் இருக்க முடியல, இப்ப வர வர அம்மாவுக்கும் இருக்க முடியல. ஏன்னா எல்லாருமே அதுலதான் இருக்கிறாங்க. அதுபோல செல்போன் பேசுறது, செல்போன் பேசுறதுல சுபஹானல்லாஹ் எவ்வளோ நேரம் போகுது. பாங்கு சொல்லியாச்சு, நான் ஜும்மாவுக்கு வரணும். இப்போ ஹஸ்ரத் அஸ்ஸலாமு அலைக்கும், நல்ல நேரமா உங்களுக்கு, இந்த நேரத்தில் போன் பண்றீங்க. எந்த நேரம், எந்த நேரம், எதுக்காக வேண்டி, எதுன்னு இல்ல, போனை எடுத்தா இது அதுன்னு இல்ல, எல்லாத்தையும் பேசுறேன். சில பேர் போன் பேசும்போது பார்த்தா எத்தனை எவ்வளவு நேரம் போகுது, அரை மணி நேரமா, ஒரு மணி நேரமா, நம்ம அவர் நேரத்தை சாப்பிடுறோமே, அவர் எந்த நிலைமையில் இருப்பார் எதுவும் தெரியறதில்லை. எனவே செல்போன் பேசுறது பொதுவாகவே இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்வது மிகச்சிறந்தது. ரமலான் செல்போனினுடைய சேவைகளை நமக்கு நாமே குறைத்துக் கொள்வோம். இரண்டாவது, முதல்ல தௌபா செய்யறது, இரண்டாவது தௌபா சேரத்துக்காக வேண்டியுள்ள காரணிகள் எவைகளோ அவைகளை நாம் விட்டு விடுவது. நான் உங்களுக்கு வரிசைப்படுத்தி இருக்கின்றேன். முதல்ல டிவியை பரல கட்டுறது, இரண்டாவது பத்திரிகைகள் படிப்பதை முற்றிலுமாக தவிர்ப்பது அல்லது தேவையானதை மட்டும் படித்துக் கொள்வது. ஏன்னா இந்த நேரத்தில் இந்த அரசு எந்த நேரத்தில் எந்த சட்டத்தை போடுறான்னு தெரிய மாட்டேங்குது.
எதுக்கு எதை மிங்கிள் பண்றானே தெரிய மாட்டேங்குது. அதை அதை கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கிறான். இதுக்கு போனா அதை கேட்கிறான், அதுக்கு போனா இதை கேட்கிறான். எதுனான்னு கேட்டா அது முதல்ல உங்களுக்கு பேப்பர்ல வந்துருச்சு சார், நீங்க பாக்கலையா அப்படிங்கிறான். அதனால தேவையானவைகளை மட்டும் நாம் எடுத்துக்கொள்வது, மற்றவைகளை புறந்தள்ளி விடுவது. அதுபோல முழுக்க முழுக்க சமூக வலைதளங்கள், Facebook, Twitter, WhatsApp, Telegram, இது மாதிரியான சமூக வலைதளங்களிலிருந்து நம்மை முற்றிலுமாக விலக்கிக் கொள்வது. எல்லா முசீபத்தையும் எடுத்துட்டு வர்றது இதுதான். சொன்னவன் ஏதாவது ஒரு கருத்துல சொன்னா இவனுடைய கருத்தை கொண்டு போய் திணிச்சு அதுல கொண்டு போறது, சொல்பவர்களுடைய கருத்துக்கு மாற்றமானவைகளை அவர்கள் மீது இட்டு கட்டுவது. அதுல புறம் பேசுறது மாதிரி உலகத்தில் வேற எவனும் புறம் பேச முடியாது. அந்த அளவுக்கு புறம் பேசுவது அதில் இருக்கிறது. அந்த அளவிற்கு பிறரை வஞ்சகம் செய்வது இருக்கின்றது. அனைத்திலிருந்தும் ரமலானுடைய காலத்திலே நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். தவிர்ந்திருக்க வேண்டிய அடுத்தது செல்போன் அதிக நேரம் பேசுவது. தேவைக்கு பேசிக்கலாம், மற்ற நேரங்களை போன்று வளமையை மீறி அதிகமாக பேசுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இதற்கு பிறகு தௌபாவினுடைய வாசல், அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வது. யா அல்லாஹ், நான் இந்த வருடம் முழுவதும் செய்த பாவங்களிலிருந்து என்னை நீ மன்னித்து விடுவேன். ரமலானுடைய காலங்களில் அமல்களிலே நான் அதிகம் ஈடுபடுவதற்காக வேண்டி எனக்கு தௌஃபீக்கை கொடு. தௌபாவினுடைய அந்த மனிதனை அல்லாஹ் மிகவும் நேசிக்கின்றான், ரொம்ப நேசிக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான சம்பவத்தையும் சொல்லி, ஒரு நிகழ்வை சொல்லி அதை சொன்னார்கள். ஒரு பிரயாணி தன்னுடைய வாகனத்திலே மூட்டை முடிச்சுகளோடு ஒரு இடத்திற்கு பயணப்படுவதற்காக வேண்டி சகல தயாரிப்புகளோடு சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய வாகனம் இருக்கிறது, அதில் அவருக்கு தேவையான எல்லா சாமானங்களும் இருக்கிறது. போய்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு பொட்டல் வெளி, அந்த பொட்டல் வெளியிலே ஒரு மரத்தடியிலே தூங்கலாம் என்று அவர் அசந்து தூங்குகிறார். வாகனம் சாமானங்களோடு காணாமல் போய்விடுகிறார். எங்க போச்சுன்னு தெரியல, போயிடுச்சு. அது நடந்து அப்படியே போயிடுச்சு. பொதுவாகவே ஒட்டகம் கட்டவில்லை என்றால் எங்க போதுன்னே தெரியாது. சில பிராணிகள் இருக்கின்றது, நாம எங்க கொண்டு போய் விட்டாலும் நம்ம இடத்திலே வந்துவிடும். பூனை மாதிரி, பூனையை பார்த்துக்கிட்டு நம்ம இடத்துக்கு வந்து சேர்ந்துடலாம். சில பிராணிகள் இருக்கின்றது, இருக்கிற இடத்துல விட்டா கூட எங்க இருக்கிறோன்னே தெரியாம போயிடும். ஒட்டகம் மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னார்கள், குர்ஆனை தொடர்ந்து ஓதிக்கொண்டிருங்கள், இல்லை என்றால் கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒட்டகத்தை போன்று அது ஓடிவிடும், அது எங்க போச்சுன்னே தெரியாது. அதுபோல இவருடைய ஒட்டகம் எங்கோ போய்விட்டது, எங்க போச்சுன்னு தெரியல. இவர் எல்லா இடங்களிலும் தேடுகின்றார். பிறகு அதே மரத்தடியில் வந்து அயர்ந்து தூங்கி விடுகின்றார். ரொம்ப களைச்சு போய் அவர் தூங்கிட்டாரு. தூங்கி முழிச்சு பார்த்தா ஒட்டகம் அதே சாமானங்களோடு அப்படியே இருக்கின்றது. பார்த்த உடனே ஒரே சந்தோஷம், அட அல்லாஹ், என்னடா அல்லாஹ், எவ்வளவு அற்புதமான அல்லாஹ் இவன் அப்படின்னு அவருடைய நாவு குளறி பேசுகின்றது. யா அல்லாஹ், நான் தான் உன்னுடைய ரப், நீ தான் என்னுடைய அடிமை, நீ என் மேல எவ்வளவு கிருபை செஞ்சிட்ட. நாக்கு குளறி வருகிறது, மாறி சொல்ல வேண்டும். ஆனால் இவருடைய சந்தோஷத்திலே, இவருடைய மகிழ்ச்சியிலே இந்த நாவு குளறுகின்றது. அப்ப சொல்றாரு, நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய ரப் அப்படின்னு சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லிவிட்டு சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், இந்த ஒட்டகத்தும் இந்த ஒட்டகமும் அதனுடைய சாமானங்களும் ஒன்று சேர கிடைக்க பெற்ற போது இந்த அடியான் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தானோ அதைவிட அல்லாஹ் தௌபா செய்யக்கூடிய அடியானை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான். இப்படி ஒரு அல்லாஹ் கிடைப்பானா? இப்படி ஒரு அல்லாஹ் கிடைப்பானா? செய்யற பாவம்லாம் செய்துகிட்டு எல்லா முசீபத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு இதுக்கும் மேல அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யும் பொழுது நான் உன்னை மன்னித்து விடுகிறேன் என்று சொன்னது மட்டுமல்லாமல் நீ செய்கின்ற தௌபாவை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் கிடைப்பானா? அன்பிற்குரியவர்களே, ரமலானுடைய முன்தயாரிப்பில் மிக முக்கியமான ஒன்று ரப்புல் ஆலமீன் தௌபாவினுடைய வாசல்களை திறந்து வைக்கின்றான். எனவே ரமலான்ல நுழைவதற்கு முன்னாலேயே நாம் தௌபாவில் நுழைந்து விட வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். அடுத்து ஒரு அற்புதமான வணக்கம், இந்த வணக்கத்தின் மூலமாக நம்முடைய சோதனைகள் நீங்கும், நமக்கு ஏற்படவிருந்த தீங்குகள் நீங்கும், இன்னும் சொல்ல போனால் கெட்ட மரணங்களை கூட அல்லாஹுத்தால ஒதுக்கி வைப்பான். கெட்ட மரணங்கள் நமக்கு ஏற்படும் அல்லவா? சில பேரை பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப மோசமான மரணமா இருக்கும். ஒருவர், எனக்கு தெரிந்த ஒருவர், அதிகமாக குடித்து விட்டு
ரமலானுடைய காலங்களிலே ஒரு பிளாட்ஃபார்ம்ல அவருக்கு மூத்த கொடுத்துட்டான்லா. நடந்து போய்கொண்டிருக்கும் பொழுது குடிச்சிருக்கிறார் எக்கச்சக்கமா, கையில் உணவு பொட்டலங்கள் இருக்கிறது, அதே நிலையில் மரணம் வந்து விட்டது. காலை 8 மணிக்கு இறந்தவர், மத்தியான 2:30 மணிக்கு தான் எங்களுக்கு தெரியுது இவர் இந்த இடத்துல மூத்தாயிருக்கிறார். அந்த உடல் என்ன பாடுபட்டு இருக்கும், எவ்வளவு மோசமான ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டது பாருங்கள். அல்லாஹ்விடத்தில் இந்த மாதிரி கெட்ட மூத்துகள், கெட்ட மூத்துகள் என்று நான் சொல்லுவதன் காரணமாக நீங்கள் தவறாக நினைத்து விடக் கூடாது. சில பேரை பாத்தீங்கன்னா பள்ளியில வந்து மூத்தாவாங்க, உடனே இவர் பெரிய சொர்க்கவாசி அப்படின்னு சொல்லுவாங்க. பள்ளியில திருட வந்தவங்க கூட மூத்தாயிருவாங்க. பள்ளிக்கு செருப்பு திருட வந்தவன் அவனுக்கு மூத்து பள்ளியில வந்துருச்சுன்னு வைங்க, அவன் சொர்க்கவாசியெல்லாம் கிடையாது. அவனுக்கு திருட்டுக்கு அவனுக்கு அல்லாஹ் குற்றத்தை கொடுப்பான். ஒரு தாயி அல்லாஹினுடைய அழைப்பாளன், அல்லாஹினுடைய அடைப்பாளன் ஒருவன் அல்லாஹுவை பற்றி சொல்வதற்காக வேண்டி ஒரு தீங்கான ஒரு இடத்திற்கு சென்று அந்த மக்களை திருத்துவதற்காக வேண்டி சென்று கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அவனுக்கு மௌத்து வந்துருச்சு, அந்த இடத்துல மரணிச்சதன் காரணமாக அவன் கெட்ட மௌத் அப்படிங்கிறது அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண நேரம் சொல்லொன்னா துயரம். அவர்களுக்கு உடம்பெல்லாம் வலிக்கிறது, பக்கத்தில் இருந்த தண்ணீர் தொட்டியில் இருந்து தண்ணீரை மொண்டு மொண்டு தன்னுடைய மேனியிலே ஊற்றிக் கொள்கின்றார்கள். ஹஜரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த செயலை பார்த்து விட்டு அவர்களே சொல்லுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறப்பிற்கு பிறகுதான் மௌத் என்பது எல்லோருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் வருகிறது. கொஞ்சம் கடினமான முறையில் அவர் மௌத்தானார் என்றால் அவர் பாவி என்பதாக நான் என்னுடைய உள்ளத்தில் நினைத்துக் கொண்டிருந்தேன். அப்படி அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே மௌத்தின் போது கஷ்டம் ஏற்பட்டது என்று நான் அப்போதுதான் அறிந்து கொண்டேன் என்று சொன்னார்கள். எனவே நாம் டிசைட் பண்றது இல்ல, கெட்ட மௌத்து நல்ல மௌத்துங்கிறது அல்லாஹ் டிசைட் பண்றது, அல்லாஹ் முடிவு செய்வான். நம்முடைய பலா முசீபத்துகளை நீக்கக்கூடியது, நம்மை தீங்கிலிருந்து பாதுகாக்கக்கூடியது, சோதனை காலங்களிலே நம்மை பாதுகாக்கக்கூடியது, கெட்ட மரணங்களை விட்டும் பாதுகாக்கக்கூடியது எது தெரியுமா? நம்மால் முடிந்ததுதான், நாம் செய்வதுதான். ஆனால் அல்லாஹ்விற்காக வேண்டி அதை செய்ய வேண்டும். என்ன தெரியுமா? தான தர்மங்கள், தான தர்மங்கள். இப்ப அடிக்கக்கூடிய வெயில், இதுக்கே வெளியில இருக்க முடியல. இன்னும் கொஞ்சம் 45-47 டிகிரி எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா நம்மால இருக்கவே முடியாது. இதுக்கே நம்மால தாங்க முடியல. நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்முடைய தலைக்கு மேல் சூரியனை கொண்டு வந்து விடுவான், தலைக்கு மேல் சூரியனை கொண்டு வந்து விடுவான். ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய பாவத்திற்கு தகுந்த அளவிற்கு வேர்வையில் மூழ்கி இருப்பார்கள். கொஞ்சம் பாவம் செய்தவங்க கரண்டக்கால் வரைக்கும் வேர்வை இருக்கும், அதிகம் பாவம் செய்தவங்களுக்கு முட்டுக்கால் வரைக்கும் வேர்வை இருக்கும், இன்னும் கூட கொஞ்சம் போச்சுன்னா இடுப்பு வரைக்கும் இருக்கும், சில பேருக்கு கழுத்து வரைக்கும் இருக்கும், சில பேருக்கு மூக்கு முட்டை இருக்கும். இதில் தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் 7 நபர்களை மட்டும் தனியாக அழைத்து அவனுடைய அர்ஷின் கீழ் உள்ள நிழலில் கொண்டு வருவான். அல்லாஹ் யாருக்கு அர்ஷிலே நிழல் கொடுத்து விட்டானோ அவருக்கு சொர்க்கம் நிச்சயம், சொர்க்கம் நிச்சயம். பூமியிலிருந்து சூரியன் இருக்கக்கூடிய தொலைதூரம் ஏறத்தாழ 15 கோடி மைல்கள், 15 கோடி மைல். சூரியன் தன்னுடைய கதிர்களை உமிழ ஆரம்பித்தால் 8 நிமிடத்திற்கு பிறகுதான் பூமிக்கு அது வந்து அடைகிறது. இவ்வளவு தொலைதூரத்தில் இருக்கும் பொழுதே அதனுடைய சூட்டை நம்மால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. மஹ்ஷரினுடைய நேரத்தில் தலைக்கு மேல் நிற்கும் பொழுது மனிதர்கள் எந்த அளவிற்கு அனலால் தவிப்பார்கள். அந்த நேரத்திலே 7 நபர்களுக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய அரசில் நிழல் கொடுக்கிறான். நபி அவர்கள் 7 பேரையும் பட்டியலிட்டார்கள். இமாமுன் ஆதிலுன் ஷாபுன் நஷஃபி இபாதத்தில்லா, நேர்மையாக நடந்து கொண்ட ஒரு தலைவர், அல்லாஹ்வின் வணக்க வழிபாடுகளிலேயே தன்னுடைய வாழ்நாளை கழித்த வாலிபர் என்று ஒரு பட்டியலிடுகின்றார்கள். அதில் ஒருவர் ரஜுலுன், ஒரு மனிதர், தசத்தக பிசதகத்தின், ஒரு தான தர்மத்தை அவர் மேற்கொண்டார், ஒரு தர்மம் செய்தார், ஒரு தர்மம் செய்தார். ஆனால் அதை முற்றிலும் மறைவாக செய்தார், யாருக்குமே தெரியாது. ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா யுன்ஃபிகு யமீனுஹு, அவருடைய வலது கரம் கொடுத்தது அவருடைய இடது கரத்துக்கு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, உங்களுக்கு தர்மம் செய்யணும்னு என்ன வந்துருச்சுன்னா
வலது கரையால தானே கொடுக்கணும் அப்படின்னு கூட நினைக்காதீங்க. உங்க பாக்கெட் இடது கைக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா இடது கையால எடுத்து கொடுத்துருங்க. ஏனென்றால் வலது கையை எடுத்து இடது பக்கம் உள்ள பாக்கெட்ல போடுறதுக்குள்ளால உங்க மனசு மாறிடும். நம்ம அப்படிதானே இருக்கிறோம், குரங்குதான் இந்த மனசு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித உளவியலை எவ்வளவு புரிந்து வைத்திருக்கின்றார்கள். எனவே இடது கைக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா இடது கையாலே கொடுத்துருங்க. இந்த ஹதீஸ்ல ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகின்றார்கள், வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாத அளவிற்கு அந்த மனிதர் தர்மம் செய்தார் அல்லவா, அவருக்கு அல்லாஹ் நாளை மறுமையிலே தன்னுடைய அரிசின் நிழலில் இடம் கொடுக்கின்றான். யார் யாருக்கு அரிசுடைய நிழலில் இடம் புக் பண்ணணுமோ இப்பமே புக் பண்ண ரெடி ஆயிடுங்க. ரமலானுடைய காலங்களில் சதக்கா தான தர்மங்களை அதிகமாக செய்யுங்கள், உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கக்கூடிய நாளும் அந்த ரமலானுடைய காலங்கள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த ஹதீஸ்ல, இன்ன ஸதகத்த துதுஃபியு கலபர் ரப், அல்லாஹ் நம் மீது கோபம் கொண்டு ஏதேனும் சோதனையை இறக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த கோபத்தை அணைப்பது ஸதகா. வத்தத்ஃபு மைத்தத்த சு, கெட்ட மரணத்திலிருந்து அது உங்களை பாதுகாக்கிறது. புகாரி முஸ்லிம் இரண்டு கிரந்தங்களிலும் இந்த ஹதீஸ் வருகிறது. நபி அவர்களும் அப்படித்தான் இருந்தார்கள். ஒரு கூட்டம் முசனி முலர் என்ற ஒரு கூட்டம் நபி அவர்களிடத்திலே வருகிறார்கள். அவங்கள பார்த்தாச்சுன்னா ரொம்ப பங்கரையான கோலம், ஆங்காங்கே கிழிந்த சட்டைகள், கால் அணிவதற்கு செருப்பு இல்லை, உடம்பில் போடுவதற்கு மேலங்கி இல்லை, மிகவும் மோசமான ஒரு நிலையில் நபி அவர்களிடத்திலே வந்து நின்ன உடனே நபி அவர்கள் கேட்க கூட இல்லை. அவங்கள பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஹதீஸ் அறிவிப்பாளர் இப்படி எழுதுறாரு, அவர்களை பார்த்த உடனேயே நபி அவர்களுடைய முகமெல்லாம் சிவந்து விட்டது. எத்தனை வறுமையின் கோலம் இவர்களிடத்திலே தெரிகிறது, எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இது நபி அவர்களுடைய தனிச்சிறப்பு. ஒரு தடவை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதுனுடைய வாசலிலே பசியின் காரணமாக படுத்து கிடக்கின்றார்கள். யாராவது நமக்கு தரமாட்டார்களா என்று எண்ணி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸலாம் சொல்றாங்க, அவங்களும் பேசாம கண்டுக்காம போயிடுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வந்து ஸலாம் சொல்றாங்க, ஏதோ ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை விளக்கம் கேட்கிறாங்க. நம்முடைய பசியை அறிந்து வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு செல்வார்கள் என்று அவர்களும் கண்டுக்காம போயிடுறாங்க. நபி அவர்கள் வந்ததன் பின்னால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என்னுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய முகத்தில் வறுமையின் ரேகை படர்ந்திருப்பதை கண்டுகொண்டார்கள். நபி அவர்களுடைய அலாதியான பண்பு. அந்த கூட்டத்தினரிடத்தில் ஒன்றுமே கேட்கவில்லை, அவர்களை உட்கார வைத்து வெளியிலே உட்காருங்கள் என்று சொன்னார்கள். உடனே பாங்கு சொல்ல சொன்னாங்க பிலால, எல்லாரையும் மஸ்ஜிதுக்கு கூப்பிடுங்க. எல்லாரும் மஸ்ஜிதுக்கு வந்தாங்க. சஹாபாக்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கும் பொழுது சொன்னார்கள், இந்த ஒரு பெரிய கபீலா, இந்த ஒரு பெரிய கூட்டம் நம்மை தேடி வந்திருக்கின்றது, அவர்களுக்கு உடுத்துவதற்கு உடை இல்லை, உண்பதற்கு உணவில்லை, செல்லுவதற்கு வாகன வசதிகள் இல்லை, உங்களுக்கு யார் யாருக்கு என்ன உதவிகள் செய்ய முடியுமோ நீங்கள் கொண்டு வந்து கொடுங்கள் என்றார்கள். சிலர் பேரித்தங்கனிகளை வந்து கொடுத்தார்கள், சிலர் கோதுமை மாவை வந்து கொடுத்தார்கள், சிலர் தங்க நாணயங்களை கொடுத்தார்கள். ஒரு மிக பெரும் குவியல் சேர்ந்து விட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு. அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. நான் சமீபத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், அந்த ஊருடைய பேரை சொல்றதுக்கு நான் விரும்பல. மதரசாவினுடைய ஆண்டு விழாவிற்கு அந்த ஊருக்கு சென்றிருந்தேன். பெண்களினுடைய பகுதியிலே மதரசாவினுடைய தேவைக்காக வேண்டி துண்டை விரித்துக் கொண்டு வந்தவர் சொல்லுகின்றார், இவ்வளவு நகைகளை பெண்கள் கொடுத்திருக்கின்றனர், இவ்வளவு நகை. இன்றைக்கும் இந்த சமூகத்திடத்திலே சதக்காவினுடைய எண்ணம் வற்றிவிடவில்லை, இன்றைக்கும் ஊறிக்கொண்டே இருக்கின்றது. எப்படி தோண்ட தோண்ட அல்ல அல்ல கிணறு ஊறிக்கொண்டே இருக்குமோ அது போன்று ஊறிக்கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ் இந்த கவுமுக்கு மட்டுமே கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் சதக்கா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முலர் என்ற கூட்டத்திற்கு தேவையான அனைத்தையும் கொடுத்தார். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அருளுக்குரியவர்களே, ரமலானுடைய காலங்களில் ஒன்றுக்கு பத்து, பத்துக்கு நூறு, நூறுக்கு எழுநூறு, ஆயிரம் மடங்கு அல்லாஹ் நன்மைகளை கொடுக்கின்றான். ஒரு ரூபாய் கொடுத்தா ஒரு லட்சம் நன்மைகளை எழுதுகின்றான் ரமலான்ல. அத்தகைய காலம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. சதக்காவிற்காக வேண்டி நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். யார் உண்மைக்காக வேண்டி உங்களிடத்திலே கேட்கின்றார்களோ அவர்களுக்கு அள்ளி கொடுங்கள். ஏழை எளியவர்களுக்கு தகுந்த உணவு கொடுங்கள். நோன்பாளிகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் செய்கின்றேன், நீ செய்கின்றாய் என்று போட்டு போட்டுக் கொண்டு நமக்கு முன்னால் வர வேண்டும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்
அந்த கனிந்த காலத்தை நமக்கு முன்னால் வரவழைக்க காத்துக் கொண்டிருக்கின்றான். நம்முடைய பாவங்களை மன்னித்து அந்த காலத்தில் நமக்கு நோன்பு நோற்று நம்முடைய ஆன்மீக சக்தியை பெருக்கிக் கொள்வதற்கு துணை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.